வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். உடலுக்குள் உயிரின் போக்குவரத்து, என்ன இது தலைப்பு ரொம்ப கவித்துவமா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவிதைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழுக்க முழுக்க சயின்ஸ் தான். மாலிகுலார் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ அதை பத்தி இங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நார்மலான ஒரு உடலுக்குள்ள, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய உடலுக்குள்ள உயிர் எப்படி இயங்குதுன்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? உடலுக்குள்ள இப்போ நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லப்படக்கூடிய பிறப்புறுப்புல ஆரம்பிச்சு நமக்கு தேவையான சத்துக்களையும் நமக்கு தேவையான இயக்கங்களையும் கொடுக்கக்கூடிய இதயம், மூளை, நுரையீரல் போன்ற அத்தியாவசியமான அதி முக்கியமான உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் பிளட் சப்ளை அப்படிங்கிறது இருக்கு. அந்த இரத்த ஓட்டத்தின் மூலமா தான் நமக்கு வந்து குளுக்கோஸ் சப்ளை பண்ணப்படுது. ஒரு ஒரு உறுப்புக்கும் தேவையான எனர்ஜி சப்ளை பண்ணப்படுது, அதன் மூலமா அந்த உறுப்பு இயங்குது. இப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை புரிதல். ஓகே, இப்போ நீங்க ஒரு வெஹிக்கிள் இயக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் தேவைதான். ஃபியூவல் இல்லாம எந்த வெஹிக்கிளும் இயங்காது. ஆனால் அந்த ஃபியூவல் சென்று சேர்ந்து ஒரு மிஷினரிக்குள்ள அந்த ஃபியூவல் போய் இந்த இயக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு உந்து சக்தி தேவை. ஒரு நீங்க நார்மலா ஒரு விதத்துல இன்புட்டா கொடுக்கக்கூடிய எனர்ஜியை ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தினாதான் ஒரு மிஷின் ஓடுங்கிறது ரொம்ப சிம்பிள். இது ஆட்டோமொபைல்ஸ்க்குன்னு இல்லை, எந்த ஒரு விதமான மிஷின், ஒரு ஃபேன் இருக்கு அப்படின்னா கூட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் பீங் கன்வெர்ட்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி உடல்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், இதுல இருக்கக்கூடிய அத்தியாவசிய விஷயங்களை நம்ம உடல் கிரகிச்சுக்கிறதுக்கு ரத்தம் தேவை. ரத்தம் வந்து ஒரு கரண்ட் மாதிரி உடம்பு ஃபுல்லா ஃப்ளோ ஆகி ஹார்ட்ன்ற ஒரு பம்ப் மூலமா அது பம்ப் செய்யப்பட்டு உடல் எங்கும் பீச்சு அடிக்கப்படுதுங்கிறது நமக்கு தெரியும். இது நடந்த அப்புறமா உடலுக்குள்ள சில மூமெண்ட்ஸ். ஆமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்பேஸ்ல இருந்து நீங்க பூமியை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகிய ஒரு ப்ளூ கலர் டாட்டா தெரியுது, இல்ல ஒரு ப்ளூ கலர் உருளையா தெரியுது. உலகம் உருண்டை அப்படிங்கிறது ஸ்பேஸ்க்கு போய் பாக்குறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாலும், விண்வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மாஸ், அந்த லேண்ட்மாஸை சுத்தி பெருமளவு தண்ணி, இதுதான் பூமி அப்படிங்கிறது நமக்கு பார்க்கப்படுது. ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயக்கமோ, பூமிக்குள்ள நடைபெறக்கூடிய வான்வழி, தரைவழி, நீர் வழி போக்குவரத்தோ ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஆனா அது ஸ்பேஸ்ல இருந்து ஜூம் இன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள அந்தந்த நாடுகள்ல, அந்தந்த கண்டங்கள்ல, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து கண்காணிக்கப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அரசாங்கம் மற்றும் தனியார் மயமான இந்த சேட்டலைட்ஸ், இலான் மஸ்கனுடைய ஸ்பேஸ்எக்ஸ் மாதிரியான சேட்டலைட்ஸ் உலகத்தையே வந்து ஒரு வலைக்குள்ள, குறிப்பா சொல்லணும்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் மூலமா ஒரு வலைக்குள்ள உலகத்தையே வந்து கண்காணிக்கிற அளவுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. டாபிக் விட்டு டிவியேட் பண்ணிலாம் நம்ம போகல. ஆனால் எப்படி பூமி அப்படிங்கிற ஒரு பந்துக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் வெளியிருந்து பார்த்தா தெரியாதோ, ஆனா பூமி இயங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு உயிரும் ஒரு ஒரு மூமெண்ட்டும் தனித்தனியா நடந்தாதான் பூமிங்கிறது இயங்குங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி உடல்லையும் நம்மளுடைய செல், நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன செல், இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் லெவல் பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த செல்ஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகே, நான் வந்து ரொம்ப பயோ கெமிக்கலாக கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனால் அது எல்லாராலையும் ரசிக்கப்படவும் எல்லாராலையும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஏடிபி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து ஏடிபி அப்படிங்கிற ஃப்ரீ எனர்ஜியாக மாறும்போது தான் நம்ம உடல் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்குது. இந்த ஏடிபிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு போகிறதுக்கு நிறைய ப்ராசஸஸ் நடக்குது. செரிமானத்துக்கு அப்புறமா அப்சார்ப்ஷன், ரீ அப்சார்ப்ஷன், இதெல்லாமே அதுலேருந்து அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய எக்ஸ்கிரிஷன், இதெல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நடந்த அப்புறமா உடலுக்குள்ள ஒரு ஹைவேல ஒரு கார்ஸோ வெஹிக்கிள்ஸோ ட்ரக்கோ போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? இதுக்கு பேர் தான் மாலிகுலர் மோட்டார்ஸ். இந்த மாலிகுலர் மோட்டார்ஸ் பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம், அவ்வளோ பெரிய டாபிக் இது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீஃபாக பார்க்கலாம். மாலிகுலர் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே, அதாவது பயாலஜிக்கலாகவே நம்ம உடலுக்கு தேவையான சில எசென்ஷியல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன எசென்ஷியல் ஏஜென்ட்ஸ், இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எனர்ஜி, இந்த ஃப்ரீ எனர்ஜியானது ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக, இல்லை ஒரு டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலமாக ஏடிபி அப்படிங்கிற ஃப்ரீ எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது.
இந்த ஃப்ரீ எனர்ஜி தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறது, இந்த வீடியோ நீங்க பாக்குறது எல்லாத்துக்குமான ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்குக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேன்மேட் மோட்டார் எப்படி வேலை செய்யும், மோட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபேன் கூட ஒரு மோட்டார் தான். இந்த ஃபேனுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், அது மெக்கானிக்கல் எனர்ஜியா வெளிப்படுது, இது மேன்மேட் மோட்டார். அந்த மாதிரி நேச்சர் மேட் மோட்டார் அப்படிங்கிறது நம்ம உடல் எங்கிலும் நிறைந்திருக்கு. ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறதை விட நம்ம வீடியோஸ்ல எப்பவுமே நம்ம இது வந்து பிராக்டிக்கலா தான் அணுகியிருக்கோம். இது அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு செல்ல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு அணுவனுடைய கரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கு, அதை வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். டிஎன்ஏன்னு இருக்கு, ஆர்என்ஏன்னு இருக்கு, இதெல்லாமே நமக்கு தெரியும். மைக்ரோ டியூபியூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் இல்லை ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையேயான கம்யூனிகேஷனை எனேபிள் பண்றது மைக்ரோ டியூபியூல்ஸ். ஒரு செல்ல இருந்து சில பார்ட்டிகல்ஸ் இன்னொரு செல்லுக்கு போறதுக்கான ஒரு சின்ன கனெக்ஷன் மைக்ரோ டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தான் இதோட பயன்பாடுன்னு நம்ம சொல்லிட முடியாது, ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு பயன்பாடு. இந்த பயன்பாட்டுக்கு இந்த மாலிகுலர் மோட்டார்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப போட்டு குழப்பறதா இருந்தா, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க சொல்ற பயாலஜிலாம் எனக்கு புரியவே இல்லை, நான் ஒரு காமன் மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான புரோட்டீன். இந்த வகையான புரோட்டீன்ஸ் உடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம அதுக்கு அளிக்கப்பட்ட டெசிக்னேட்டட் வேலையை செய்யும். இப்போ எப்படி ரோபோட்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த டார்கெட்டை செஞ்சு முடிக்குமோ, நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணியோ இல்லை வந்து தற்குறிப்பு ஏற்றியோலாம் இங்கே சொல்லலை, எக்ஸாக்டாக நம்ம உடலில் நடக்கிறத சொல்கிறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு இப்போ ஞாபகம் வருது நான் சொல்கிறேன். மயோசின், கைனசின், டைனின், இதை நான் இங்கே எழுதி வச்சு பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மயோசின், கைனசின், டைனின், ஆக்டின், மைக்ரோ சாரி டைனமின், இது எல்லாமே வந்து ஒரு வகையான மாலிகுலர் மோட்டார்ஸ்னு சொல்லலாம், அடிப்படையில் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லலாம். இதனுடைய வேலைகள் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயோசின், மயோ அப்படின்னாலே பயாலஜியில் மசில்னு சொல்லுவாங்க, மசில் கன்ட்ராக்ஷன், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்குமான போக்குவரத்து, இன்டர் செல்லுலார் கார்கோ டிரான்ஸ்போர்ட். நம்ப முடியுதான் பாருங்களேன், கார்போனாலே சரக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லு, ஒரு அணுவில் இருந்து இன்னொரு அணுவுக்கு தேவையான பொருட்களை போக்குவரத்து செய்யக்கூடிய விஷயத்தை இந்த மயோசின் செய்யுது. அதே மாதிரி செல்லுலார் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இது காரணமா இருக்கு. அதே மாதிரி கைனசின் அப்படிங்கிற இன்னொரு புரோட்டீன் இருக்கு, இது வந்து நியூக்ளியஸ்ல இருந்து தேவையான விஷயங்களை அடுத்த செல்லுக்கு கடத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் செல் பயாலஜி, இதுக்குள்ள நம்ம இந்த வீடியோவில் போக விரும்பல. ஆனால் இந்த மாலிகுலர் மோட்டார்ஸ் இப்போ ஆஸ் ஐ ஸ்பீக் நவ், நான் இப்போ பேசிட்டு இந்த நிமிஷத்துலையும் என்னுடைய உடல்ல ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு தனித்து இயங்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம மல்டி செல்லார் ஆர்கானிசமா இருந்தாலும் நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் ஆனது இந்த மாதிரியான மாலிகுலர் புரோட்டீன்ஸால ஆக்கப்பட்டது. இதை வந்து நீங்க உயிரின் ரகசியம்னு கூட சொல்லலாம். மிகப்பெரும் ஆளுமை எழுத்து ஆளுமையா இருந்த சுஜாதா சார் கூட இதை பத்தி எழுதியிருக்காரு, அதாவது உயிரின் ரகசியம்னு சொல்லி காஸ்மிக் சூப் எப்படி வந்து பிரபஞ்ச வெடிப்புக்கு அப்புறமா ஏற்பட்ட ஒரு திரவ நிலையிலிருந்து உயிர் தோன்றியது, உயிர் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து, இப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்படி தோன்றிய உயிரானது பல்கி பெருகி பல யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்லேருந்து மல்டிசெல்லுலார் ஆர்கனிசமா பரிணாம வளர்ச்சியில உருவெடுத்த பிறகும் இன்றளவும் நம்மளால முழுக்க முழுக்க, இப்போ இதை வந்து சில டாக்டர்ஸும் மெத்த படித்த மேதாவிகள் சில பேரும் நான் சொல்றத மேபி மறுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளாலதான் இப்ப எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுது, நம்மளால ஒரு ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணிட முடியுது. பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு, மல்டிபிள் ஸ்லைஸ் ஸ்கேன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு உடல்ல ஒரு ஒரு அணுவையும் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் அந்த அணுவுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேன்சர், நல்லா இருக்காங்க சடனாக கேன்சர் வருது, இவ்வளோதான் அவங்களோட டைம் பீரியட்னு சொல்கிறாங்க, அந்த நேரத்துலேயே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு அணுவுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு நாலு வகையான மோட்டார்ஸ்னு சொல்கிறாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன், சைட்டோஸ்கெலிட்டல், அது வந்து மூமெண்ட் சம்மந்தப்பட்டது, அடுத்தது பாலிமரைசேஷன் மோட்டார்ஸ், அடுத்தது ரோட்டரி மோட்டார்ஸ், ஒரு மெக்கானிக்கல் மூமெண்ட்டை ஒரு ரொட்டேஷனை கொடுக்கக்கூடிய மோட்டார்ஸ், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் மோட்டார்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது சம்மந்தப்பட்ட மோட்டார்ஸ். ஸோ இந்த மாதிரியான பல வகையான புரோட்டீன்கள் சேர்ந்து தான் ஒரு உடலுக்குள், இப்போ நான் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தேவை, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உடலுக்குள்ள இன்றும் இப்பொழுதும் இந்த நிமிடமும் பல வகையான மோட்டார்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மோட்டார்ஸ் நம்மளால உணர முடியாது,
ஏன் அப்படின்னா அது மைக்ரோ லெவலில் இருக்கும், நம்மளால் பார்க்க கூட முடியாது, வெறும் கண்களால் நம்மளால் அந்த வைப்ரேஷன்ஸை உணர முடியாது. எப்படி ஒரு ஆட்டோமொபைல் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரினுடைய இன்ஜினில் எப்படி ஒரு ஒரு மூமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி உடலுக்குள்ள ஒரு ஒரு செல்லையும் இந்த மாலிகுலர் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எக்ஸ்பிரிமெண்டலாக என்னென்ன விஷயங்களை வச்சு இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா, நியூட்ரான் ஸ்பின் எக்கோ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. நியூட்ரான் ஸ்பின் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக நானோ ஸ்கேலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நியூட்ரான் லெவலில் இருக்கக்கூடிய நியூட்ரான் சைஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸுடைய ஸ்பின்னை, சுழற்சியை, மூமெண்ட்டை நம்ம வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ட்வீசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, TWEEZERS. இந்த மேக்னெட்டிக் ட்வீசர்ஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏக்குள்ள ஒரு, இப்போ நம்ம ஒரு உடலை பிரித்து எடுத்துகிட்டே போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் முடியுது. அதாவது இந்த டிஎன்ஏ சோதனை டிஎன்ஏன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏவுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் காணப்படக்கூடிய இந்த மாலிகுலர் மோட்டார்ஸை மேக்னெட்டிக் ட்வீசர்ஸ் மூலமாக கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரோஃபிசியாலஜி, சிங்கிள் மாலிகுல் எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. ஒரு ஒரு சேனல்லையும் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு டிஷ்யூ, ஒரு செல் அப்படின்னா ஒரு 10 செல்லுடைய கூட்டமைப்பு ஒரு டிஷ்யூன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்படி ஒரு ஒரு டிஷ்யூக்கும் ஒரு ஒரு சேனல் இருக்குது. அப்படி ஒரு ஒரு சேனலையும் உடலை கண்காணிக்கிறது சிங்கிள் மாலிகுல் எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து வேறு என்னென்ன மெத்தட்ஸில் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி மைக்ரோஸ்கோப்பி. மைக்ரோஸ்கோப்பிங்கிறது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பி அண்ட் இன்டர்ஃபெரோமெட்ரிக் ஸ்கேட்டரிங் மைக்ரோஸ்கோப்பி, இந்த ரெண்டு டெக்னாலஜி மூலமாக உடலில் இன்றைக்கும்னு சொல்கிறத விட அன்று முதல் இன்று வரை அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்ம மற்ற விஷயங்களில் மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம பார்க்குறோமோ, ஒரு மூமெண்ட்டை பார்க்குறோமோ, அதே மாதிரி உடலுக்குள்ள நீங்கள் ஒரு அணுவை பிளந்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு மோட்டர் மாதிரியான விஷயம் ஓடுறதுங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ஒரு புது விஷயமாகவும் ஆச்சரியமான விஷயமாகவும், எனக்கு அதிகம் நான் பயாலஜி படித்தவன் தான், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பண்ணவன் தான், மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவன் தான், ஆனால் எனக்குமே இது வந்து ஒரு புது விஷயமாகவும் அதிகம் பேருக்கு சென்று சேரணுங்கிற விஷயமாகவும் பட்டதால் நான் இதை பற்றி நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாலிகுலர் மோட்டார் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். இன்னொரு சின்ன தொண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.